ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி டிக்கரிலெல்லாம் செய்வாங்கள்ல கஜடா, அதை நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கஜடா செய்கிறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு சர்க்கரை, ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க. பொடி பண்ணிவிட்டு அது கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா ஃப்ளஃபியாக அடிச்சுக்கலாம். அது ஒரு உரமாக இருக்கட்டும். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு உப்பு எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க முட்டை சர்க்கரையை போட்டு நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி அரை வச்ச பால். இதையும் சேர்த்து நல்லா அந்த மாவு பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். பால் உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னா பால் வேணும்னா சேர்த்துக்கலாம், தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. இது கூட நம்ம ரவை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடலாம். ரவை போடுறப்ப அந்த பால் தண்ணி எல்லாமே கொஞ்சம் எடுத்துருவோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நல்லா அந்த ரவை எல்லாமே தண்ணி எல்லாம் இருத்து நல்லா மாவு சாஃப்டாக இருக்குங்க. இதை நம்ம கையில் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு நல்லா அதை பிணைஞ்சு கொடுக்கலாம். பிணைஞ்சு கொடுத்துட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து உருட்டிக்கலாங்க. நல்லா அந்த பால் மாதிரி உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு ஷேப் மாதிரி கொடுத்துக்கலாங்க. ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பல் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை உருட்டி இதே மாதிரி குறி போட்டு நம்ம வச்சிடலாம். அடுப்பில் சட்டி வச்சுக்கலாங்க. சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த உருண்டைகள் ஒன்றொன்றையும் வரிசையாக போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சட்டியோட அளவை பொறுத்து உருண்டைகளோட எண்ணிக்கையை கூட்டவோ குறைச்சோ நம்ம போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 2 நிமிஷம் ரெஸ்ட்டை விட்டுருங்க. அதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து திருப்பி போடுங்க. நல்லா பொறிஞ்சு ரெண்டு பக்கமும் நல்லா புஸ்ஸுன்னு வெந்து வருங்க. நல்லா ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்க உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க டிக்கடை கச்சடா. வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஈவினிங் டீ ஸ்நாக்ஸுக்கு வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.